சின்ன வயசுல இருந்து நம்ம அப்பா அம்மா நமக்காக எவ்வளவோ வாங்கி கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் அதில் அவங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்குறதுல வர சந்தோஷம் வேறு எதுலேயுமே வராது. அப்படி என்னோட ஃபர்ஸ்ட் சேலரியில் தீபாவளிக்கு அம்மா அப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போயிருந்தேன். எந்த சாரி பார்த்தாலுமே எங்கள் அம்மா கிட்ட ஆல்ரெடி இருக்கிற சாரி மாதிரியே தான் இருந்துச்சு. ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாகவே சாரி, எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்த்து பார்த்து எது அம்மாவுக்கு பிடிக்கும், எது அம்மாவுக்கு அழகாக இருக்கும், எது கட்டினா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து வாங்கினேன். அழகாக இருப்பாங்க. ஸோ இந்த கலர் ஒரு நல்ல வைப்ரண்ட்டான ஃபீல் கொடுக்கும் அண்ட் பியூர் காட்டன்னால கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அப்படின்னு நினச்சி இதை வாங்கினேன். பிளைனாக தான் இருக்குமா ப்ளவுஸு? ப்ளவுஸ் பிளைனாக வரும். அம்மாவுக்கு வாங்குறது கூட ஈஸி, ஆனால் அப்பாவுக்கு வாங்குறதுக்குள்ளே நாப்பட்ட பாடு இருக்கே. ஏன் நான் ஷர்ட்டு கிளாத் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியலை. ஸோ மாமாட்ட, மாமாவோட அப்பாட்ட, அண்ணன்ட்டன்னு எல்லாத்தையும் கேட்டு ஃபைனாக எங்கள் அம்மாட்டே மாமா கேட்டாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யை விட்டு கால் பண்ணி கேட்டு கண்டுபிடிச்சிட்டேன். அப்பா எப்பயுமே ஒயிட் ஷர்ட் தான் போடுவாங்க. அதுலேயும் முன்னெல்லாம் ஒயிட் ஷர்ட்டில் சின்ன லைன்ஸ் இல்லைன்னா பாக்ஸ்லாம் வச்ச மாதிரி போடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அப்படி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி ஒரு வழியாக கண்டுபிடிச்சி வாங்கிட்டேன். எல்லாம் வாங்கிட்டு லாஸ்ட் டாப் ஃப்ளோரில் கெஃபிடீரியான்னு போட்டிருந்துச்சு. ஸோ போவோம் அப்படின்னு போயிட்டோம். ஒரு சுட சுட ப்ரௌனி சாப்பிட்டோம் பாருங்கள், வேறு லெவல் எம்மியாக இருந்துச்சு. போத்தீஸில் ஷாப் பண்ண போகிறோமோ இல்லையோ அந்த கடைக்காண்டி கண்டிப்பாக போகலாம், ஏன்னா அப்படி ஒரு கிளாஸான ஆம்பியன்ஸாக இருந்துச்சு. பில்லிங் எல்லாம் முடிச்சுட்டு பேக்கேஜ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா சொன்னாங்க 1000 ருபீஸ்க்கு மேலே வாங்கினா கிஃப்ட் கூப்பன் உண்டு அப்படின்னு. நம்ம வாங்கியிருக்கிற ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் கொடுப்பாங்க போல. நான் வாங்கின ப்ரைஸுக்கு எனக்கு இந்த தட்டு தான் கிடச்சிச்சு. எனிவே நீங்கள் உங்கள் ஃபர்ஸ்ட் மந்த் சாலரியில் உங்கள் அப்பா அம்மாக்கு என்ன வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் அரசாச்சு.